வேலூர் கோட்டை ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் முக்கிய பிரதோஷங்களில் ஒன்றான சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு பால், தயிர், சந்தனம், தேன், கரும்புச்சாறு, இளநீர், பன்னீர், திருநீர் போன்ற பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடந்துச்சு. தொடர்ந்து சந்தன காப்பு அலங்காரம் செஞ்சு மலர், வில்வ இலைகள், அருகம்புல், நெல்லிக்கனி மாலைகளால் அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனைகளும் நடந்துச்சு. அதில் மெய் மறந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோஹரா முழக்கத்தோட தன் மேலே இருக்கிற எல்லா தோஷங்களையும் நீக்கிட இறைவா அப்படின்னு வழிபாடு செஞ்சாங்க. ஒவ்வொரு மாதமும் மலர்பிறை மற்றும் தேய்பிறை திரையோதசி தினங்களில் மாலை நேரத்தில் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை உள்ள காலம் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லப்படுது. அன்னைக்கு தான் ஈசன் ஆழகால விஷத்தை உண்டு அகிலத்தை காத்ததா புராணங்களில் சொல்லுது. இந்த திரையோதசி திதியானது சனிக்கிழமைகளில் வந்தால் அது சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்படுது. மாலை 4 மணியிலிருந்து 6:30 மணி வரை உள்ள நேரத்தை பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் சிவாலயத்துக்கு போய் வலம் வந்து ஈசனை தரிசிக்கணும். பிரதோஷ தரிசனம் பார்க்குற வரைக்கும் உணவை தவிர்த்து முழு விரதம் இருப்பது சிறப்பு. சனி மகா பிரதோஷ நாளில் இருக்கும் விரதம் 1000 சாதாரண தின பிரதோஷ பலனை தரும் அப்படிங்கிறது ஆன்மீக நம்பிக்கை. சனிக்கிழமை பிரதோஷ காலங்களில் ஈசனை தரிசிக்கும் போது சகல பாவங்களும் விலகி புண்ணியம் சேரும், சகல சௌபாகியங்களும் உண்டாகும், இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிட்டும். அன்னைக்கு செய்கிற எந்த தானமும் அளவற்ற பலன்களை கொடுக்கும், பிறப்பே இல்லாத முக்தியை கொடுக்கும் அப்படின்னும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. சனி பிரதோஷ நேரத்தில் எல்லா தேவர்களும் ஈசனோட நாட்டியத்தை பார்க்க கோயிலுக்கு வருவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. அதனால தான் கோயில் இருக்கிற மற்ற சன்னதிகள் மூடப்பட்டிருக்கும். பிரதோஷ நேரத்தில் நமச்சிவாய மந்திரத்தை சொல்றதுனால நமது முன்னோர்கள் மற்றும் 7 தலைமுறையினர் செஞ்ச பாவங்கள் எல்லாம் போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இன்ன வரைக்கும் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்லூர் ஃபோர்ட் சிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.